வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக திமுக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ய வந்தனர். அதிமுக சார்பில் வேட்பாளர் குமரகுரு மனு தாக்கல் செய்ய 1000க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்தார். மற்றொரு வழியில் திமுக வேட்பாளர் மலையரசன் ஒரு காரில் வேகமாக கலெக்டர் அலுவலகம் வந்தார். இது போலீஸ் உதவியுடன் நடந்தது என அதிமுகவினர் கண்டித்தனர். இதனால் அங்கு திடீர் சலசலப்பு ஏற்பட்டது. ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் போலீசார் ஒழிக ஒழிக என கோஷமிட்டனர். அப்போது சைக்கிள் கேப்பில் திமுக வேட்பாளர் மலையரசன் வேகமாக சென்று முதலாவதாக மனு தாக்கல் செய்தார். காத்திருந்த அதிமுக வேட்பாளர் குமரகுரு தனது மனுவை இரண்டாவதாக தாக்கல் செய்தார். முதலாவதாக மனு தாக்கல் செய்ய முடியவில்லையே என ரத்தத்தின் ரத்தங்கள் ஏக்க பெருமூச்சு விட்டனர். திருச்சி லோக்சபா திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். திருச்சியில் நேற்று நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தந்தை வைகோவின் உடல்நிலை மற்றும் சின்னம் தொடர்பாக துரை வைகோ உணர்ச்சி பொங்க பேசி கண்ணீர் விட்டு அழுதார். அது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு துரை வைகோ பதிலளித்தார். அதை கேட்ட திமுக உடன்பிறப்புகள் சின்ன பப்பா போல நேற்று பேசி எழுதார், இன்று வைகோவே மிஞ்சும் அளவுக்கு அப்பப்பான பொடி வச்சு பேசுறாரே என முணுமுணுத்தனர். எனக்கு தெரியுது ஒன்னே ஒண்ணுதாங்க, வெற்றி வெற்றி வெற்றி. அந்த இலக்கை நோக்கிய பயணம், மக்கள் ஆதரவை நான் பெற வேண்டும், அதன் பின் மக்களின் நம்பிக்கைக்கேற்ப நான் செயல்பட வேண்டும். இது தவிர வேற எதுவும் எனக்கு தற்சயமா மனசுல எதுவும் கிடையாது. இப்ப நேற்று நடந்த சம்பவம் வந்து திமுக மதிமுக தொண்டர்களிடையே ஒரு சின்ன ஒரு கசப்பை ஏற்படுத்தினது ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் நான் பேஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. இது வந்து உணர்வுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், அதுல எல்லா மனிதர்களும் எல்லாம் இருக்குதான் செய்யும். அதே நேரத்துல நாங்க எல்லாருமே இன்னைக்கு பாக்குறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளங்களும் இங்க பாக்குறீங்க, பக்கத்துல இருக்க எல்லாமே பாக்குறீங்க. எல்லா நேரம் என்ன, இன்னைக்கு காலையில என்ன என் கூட நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அவருடைய வாழ்த்துக்களை வாங்கினா என் கூட வந்தாரு, கடைசி வரைக்கும் இருந்து கேட்டு வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பிச்சு வந்தாரு. அவரின் மகனை போல என்னை பாவித்து நீ வெற்றி பெற்று நன்றாக வர வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார். அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கிடையாது, நாங்க வந்து தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு எங்களுடைய கவனத்துல அதுலதான் நாங்க போவோம். கோவை சிஐடி கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் டாக்டர் எஸ் ஆர் கே பிரசாத் நினைவு அலுமினி கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடந்தது. தடகள போட்டி ஆண்கள் பிரிவில் 63 புள்ளிகளும் பெண்கள் பிரிவில் 64.5 புள்ளிகளும் பெற்று இரு பிரிவிலும் பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது. ஆண்கள் பிரிவில் சிஐடி 54 புள்ளிகள், பெண்கள் பிரிவில் இந்துஸ்தான் என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி 40.5 புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றது. கபடி அரையிறுதிப் போட்டியில் சிஐடி அணி 25-19 என்ற புள்ளிக்கணக்கில் சிஐடி முன்னாள் மாணவர்கள் அணியையும் இந்துஸ்தான் கல்லூரி அணி 29-21 என்ற புள்ளிக்கணக்கில் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி அணியையும் வீழ்த்தின. கால்பந்து நாக் அவுட் சுற்றுப் போட்டியில் கிருஷ்ணா டெக் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் பிஎஸ்டி டெக் அணியையும் பன்னாரியம்மன் கல்லூரி அணி 2-1 என்ற கணக்கில் ஜேசிடி அணியையும் சிஐஇடி கல்லூரி அணி டை பிரேக்கர் முறையில் 2-3 என்ற கோல் கணக்கில் சிஐடி அணியையும் வீழ்த்தின. கோவையில் தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலைக்கோயில் பிரசித்தி பெற்றது. 7 மலைகளை தாண்டி சுயம்ப வடிவில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கடந்த பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலையேற வனத்துறை அனுமதி வழங்கியது.
அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மலையேற்றம் சென்ற வண்ணம் உள்ளனர். வெள்ளியங்கிரி மலையேறிய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சுப்பாராவ் நான்காவது மலையில் ஏறிக்கொண்டிருந்த போது திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அதேபோல் சேலத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு முதலாவது மலைப்பாதையில் உயிரிழந்தார். வனத்துறையினர், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உதவியுடன் உடல்களை மீட்டு மலை அடிவாரத்திற்கு எடுத்து வந்தனர். உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்று அதிகாலை 4 மணியளவில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் இரண்டாவது மலை அருகே வழுக்குப்பாறை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. சுமை தூக்கும் தொழிலாளர்களுடன் அங்கு சென்றபோது பாண்டியன் உயிரிழந்து கிடந்தார். அவரது உடலை மீட்டு அடிவாரம் கொண்டு வந்தனர். ஆலந்துறை போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது அடுத்தடுத்து 3 பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மலையேற்ற பாதையில் முதலுதவி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவை அமைக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் நண்பர்களுடன் ஹோலி பண்டிகையை வண்ணப் பொடிகளை தூவி உற்சாகமாக கொண்டாடினர். குழந்தைகள் தண்ணீரை பீச்சி அடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தேனி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று பேசினார். தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் 38 தொகுதி ஜெயிச்சோம், 1 தொகுதி பாண்டிச்சேரி ஜெயிச்சோம், 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயித்தோம். ஆனா 1 தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிகமா பின்தங்கி மாற்று வேட்பாளர் ஜெயிப்பதற்கு காரணம் இந்த சோனாவதியாத்திரை. உண்மையிலேயே இந்த திமுக கூட்டணியில மான மரியாதையோட சுயமரியாதையோட இருந்தோம்னா இந்த கருத்தை ஜெயிக்கிறோம். பொறுப்பாளர் குத்தியா மாதிரி பல்ல இடிக்கிறதுக்கு இல்லைங்க. கட்சியில உங்களால உருவாக்கப்பட்டு அமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க, தொடர்ந்து 25 வருஷம் மாவட்ட கலை செயலாளராக இருக்காங்க, இன்னைக்கு இந்த தொகுதி பொறுப்பாளர் பொறுப்பு அமைச்சராக தங்கஞ்செல்வன் அதிகமான ஓட்டை ஜெயிக்கிறேன்னா மறுநாள் ராஜினாமா பண்ணிடுவேன், மந்திரி ராஜினாமா பண்ணுவேன், மாவட்ட செயலாளர். ஏன்னா ஒரு நன்றி உலக பதவிகள் போட்டுருக்கேன். தேனி லோக்சபா திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை பாலமேடு மஞ்சமலை அய்யனார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக கூட்டம்டா, தினகரன் அதிமுக சேர்ந்து போட்டி போட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச ரவீந்திரநாத் குமார் 5 வருஷம் தொகுதிக்கு வந்திருக்காரா? தொகுதியில் யாராலும் பார்த்திருக்கீங்களா? என்ன நன்மை செஞ்சாரு? சுவிட்சர்லாந்துக்கு தனி விமானத்தில் வெட்டி வெட்டியாக கொண்டு போய் பணத்தை கொண்டு போனாரு. நீங்க தான் சொன்னீங்க ஊடகங்கள், நான் சொல்லல. உல்லாசமா இருந்தார் 5 வருஷம், மக்களுக்கு எந்த பணியும் செய்யல. அதிமுக இருந்த நிலை வேற, இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலை வேற. சோ அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கு, எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. திமுக தலைவரை நான் செஞ்ச சாதனைகள் ஏராளம் தமிழ்நாட்டுக்கு. நிச்சயமா திமுக தான் அங்க வெற்றியை பெறும். எனக்கு புரியல, நண்பன் சொல்றாரா? நானும் நண்பன் தான் சொல்றேன், நான் போட்டின்னு சொல்லலையே, நண்பன் சொல்றேன். ஏப்பா, நான் தான் முதல்ல வேட்பாளரா வந்தேன், என்னை எதிர்த்து அவர் களத்துக்கு வராரு. வரட்டும், மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். ஜூன் 4 தெரிஞ்சிடும்ல, கருப்பா சிவப்பாண்டு. தஞ்சாவூர் தொகுதிக்கு அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் போட்டியிடுகிறார். இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த சிவனேசனை கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். 5 பேருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய அலுவலகத்திற்குள் சென்றார். அப்போது வேட்புமனு இல்லாததால் அதிர்ச்சி அடைந்து கட்சி நிர்வாகிகளிடம் செல்போனில் பேசி டென்ஷன் ஆனார். வக்கீல் மனுவை எடுத்து வரும் வரை காத்திருந்து மனு தாக்கல் செய்ய காத்திருந்தார். அப்போது வேட்பாளரை முன்மொழிபவர் இல்லாததால் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் பரபரப்பாக காணப்பட்டார். நீண்ட இழுபறிக்கு பின் ஒரு வழியாக வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் இன்று தென்காசி கலெக்டர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார்.
இந்த தொகுதியுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்திலே நான் பெறும் நோக்கம் இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், திமுக செய்த துரோகங்கள், மக்களுக்கு செய்த துரோகங்கள், அவர்கள் செய்த பொய் பிரச்சாரங்கள், இந்த மக்களை எல்லாம் ஏமாற்றியதெல்லாம் சொல்லிதான் நாங்கள் வாக்கு சேகரிக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த தென்காசி மாவட்டத்தை உலகத்தரம் வாய்ந்த மாவட்டமாக அறிவிப்பதற்காக உலகத்தரம் வாய்ந்த நிறைய தொழிற்சாலைகள், ஐடி பார்க், இந்த மாதிரி சுற்றுலாத்தலம் எல்லாமே கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர்களிடம் நிச்சயமாக முறையிட்டு பெற்றுத் தருவேன் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லியிருக்கிறேன்.